ஹலோ ஜெர்மஹி வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருக்காரு. நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நேற்றுக்கு நைட்டு வந்து அவர் திருப்பி வந்து ஜெர்மனி வந்துட்டாருங்க. வரும்போது ஊர்லேருந்து சில பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். என்னென்ன கொண்டு வந்திருக்காரு, என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ எதுக்காக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னென்ன எடுத்துன்னு போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது இல்லைங்களா அதுக்காக. ஸோ ரெண்டு செக்கின் பேக் எடுத்துகிட்டு வந்தார், ஒரு ஹேண்ட் லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போன துணி தான் எடுத்துகிட்டு வந்தார். இந்த ரெண்டு செக்கின் பேக்கில் தான் வந்து கிராசரி, கொஞ்சம் சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்தார் இல்லைங்களா. ஸோ நேற்று நைட்டே வந்து காஜு கத்திரி ஸ்வீட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்த உடனே இது வந்து சாப்பிட்டுட்டேன். சில பொருட்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது வச்சுட்டேன். சிப்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்துட்டேங்க நான் திங்ஸு. எடுக்கும்போது தான் எனக்கு தோணிச்சு, சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ப்ராடக்ட்டு, ஹேர் ரிமூவல் ப்ராடக்ட்டு, அண்டராமா, ரோலான், இது நல்லாயிருக்கு. இந்த பிராண்டு உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் வாங்கிறதுக்கு. இது நைக்காவில் தான் வாங்கணும். ரெண்டு ஃப்ளேவர் எடுத்துருக்கோம். அண்டராம் ரோலான் இது. ஒன்று ஆயிலு, ஒன்று வந்து இந்த ரோல் பண்ணுற அந்த பாமு. அதோட பார்த்தீங்கன்னா இது ஒன்று. இதெல்லாம் இந்த கிட்டும் ஆஃபரில் வச்சுருந்தாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து 400. இது வந்து ஷேவிங் பாம், நல்லா தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணால் தான் தெரியும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராண்டில் வந்து ஆயிலு க்ரீம், தி மாம்ஸ்கோ அப்படின்ற ஒரு ப்ராண்டு. இது வந்து இங்கே கிடைக்காதுங்க, அதனால தான். ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு இங்கே கிடைக்காது, கிடைச்சாலுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கள் மாமியார் அமேசானில் வாங்கி எடுத்து வச்சுருந்தாங்க. இது ஹேர் கிளிப்ஸு, இதெல்லாம் கூட அதுதான். ஹேர் ரப்பர் பேண்ட்ஸு, ஹேர் கிளிப்ஸு, இதை பாருங்க சூப்பராக இருக்குது. கலருக்கு ஏற்ற போல் இந்த நீட் நீட்டு கிளிப்ஸு. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் வாங்கியிருக்காங்க, எங்கள் அத்தை வாங்கி அமிச்சாங்க. பெரிய சைஸு, குட்டி சைஸு, எல்லாம் ஒரு 6 வகையான சைஸு. சேஃப்டி பின்னு இவ்வளோ தேவைப்படாது, ஆனால் வாங்கி அமிச்சிருக்காங்க எங்கள் மாமியார். ஸோ நல்லா இருக்குது. இது அப்படியே நம்ம அமேசானில் வாங்கினது இப்போ ஓப்பன் பண்ணி இப்படி எடுத்து அப்படியே வந்து அந்தந்த இது அப்படியே இருக்கும், திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ புடவை இங்கே ரேராக தான் கட்டுறது, கட்டினா யூஸ் ஆகும் சரி அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து அக்சசரிஸு, காஸ்மெட்டிக்ஸ், அவ்வளோதான். இது வாங்கிட்டு வந்தது இந்தியாவிலேருந்து. பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம். இது வந்து கம்மி பாஸு, இந்த பூர்ணா கம்மி கம்மிஸ். இவங்க வந்து கைனகாலஜிஸ்ட், ஒரு டாக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களோட இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் அவ்வளோவா வராது இல்லைங்களா, படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இது எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு கம்மி பார் எடுத்துக்கலாம். நீங்கள் 2-3 ஃப்ளேவர் எடுத்துக்கிறீங்கன்னா 2-3 எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே ஃப்ளேவர் 2-3 எடுத்துக்கக்கூடாது, ஒரு ஃப்ளேவரில் ஒன்று எடுத்துக்கணும். இது வந்து விட்டமின் சி இந்த மாதிரி தான், அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேவர் வந்து ஹேர் ஃபாலு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ நம்பி வாங்கிக்கலாம். இதுவும் நைக்காவில் வந்து சேல் போயிட்டு இருந்தது, நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ என் வீட்டுக்கார் வரும்போது பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்தார். இந்த ரெண்டும் வந்து வாங்கியிருக்கேன் பூர்ணா ப்ராண்டில். ஸோ ட்ரை பண்ணலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒத்தல் நிறைய எடுத்துகிட்டு வந்தாருங்க. அதில் ஒன்று வந்து கிழிஞ்சி போச்சு. ஸோ இந்த ஒத்தலை எடுத்துகிட்டு வந்தது, அது கிழிஞ்சதுனால பேப்பரில் போட்டுருக்கேன் கவரில். இந்த ஒரு ஒத்தல், அப்புறம் இதெல்லாம் கூட ஒத்தல், பேட்டு ஒத்தல், நீட்டு ஒத்தல் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நூடுல்ஸ் பேக்கெட், நூடுல்ஸ் பேக்கெட் இங்கே கிடைக்காது. ஸோ நம்ம ஊர் ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ நூடுல்ஸ் பேக்கெட் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மிர்ச்சி, வெறும் ரெட் சில்லி பவுடர் இந்த ப்ராண்டில் வாங்கியிருக்காரு. அப்புறம் இன்னொரு ஒத்தல் பாக்கெட்டு, இது வந்து ராகி மாவு. இது பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசி மாவு, கடல மாவு பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க. 1/2 கிலோவே வந்து 2.5 யூரோ கிட்ட வச்சுருப்பாங்க. அப்போ 1 கிலோ பாருங்கள், அரிசி மாவு 1 கிலோ 5 யூரோண்ணா, 4 யூரோண்ணா. நம்ம இந்தியன் கிளாஸுக்கு வந்து கிட்டத்தட்ட இது 450-450 ரூபா வரும். அதனால் இது வந்து வாங்கிக்காரு. இது வந்து மில் மேக்கர், 2 பேக்கெட் வந்து எடுத்து வந்துருக்காரு. கிராசரியில் எது வேணாலும் எடுத்துகிட்டு வரலாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இது வந்து உளுந்து, கருப்பு உளுந்து, இட்லிக்கு தோலோடு போட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா. நாங்கள் வெள்ளையாக தோசை இட்லியெல்லாம் சாப்பிட மாட்டோம், ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றுவோம். அதனால் கருப்பு உளுந்து 2 கிலோ சொன்னேன், இங்கே 1 கிலோ இருக்குது, இங்கே 1 கிலோ இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரைஸாக குட்டி குட்டி பேக்கெட்ஸ் வந்து சில்லி பவுடர் ஆச்சியில் வாங்கிக்காரு. இது ஒன்று, இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸ், பை ஒன் கெட் ஒன் எம்டிஆர் வாங்கியிருக்காரு, நான் சொன்னது வாங்கிட்டு வந்தார். அப்புறம் இன்னொரு ராகி மாவு, இன்னொரு மீல் மேக்கர், இன்னொரு ரைஸரு. இது வாங்க இட்லி பவுடர், நான் வீட்டில் செய்வேன் இருந்தாலும் நமக்கு எப்போயாச்சும் வெளியே இதை வாங்கி சாப்பிட்ணும் ஆச்சியில் அப்படின்னு தோணுல சொல்லக்காது.
பார்த்தீங்கன்னா மில்க்மெய்டு, இந்த கேன் பாருங்க நல்லா கொஞ்சம் பெண்டாக இருக்குது, ரெண்டும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் இல்லையா சொல்லிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டீன் ஷாம்பு, இந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு நல்லாயிருக்கும், வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் டேண்ட்ரஃப்க்கு. இது வந்து பேண்டீனில் எனக்கு ஷாம்பு நான் கேட்டிருந்தேன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை சாமான்லாம் விளக்கிறதுக்கு சபீனா போடுது ஒரு அரை கிலோ, அது இங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது, ஸோ அதனால் அவள் வர்றதுனால இதுவும் வாங்கிக்கலாம் சொல்லிட்டேன். சபீனா காய்க்கலாங்க. இன்னொரு ஒத்தல் பாக்கெட்டு, இன்னொரு டின்னு மில்க்மெய்டு. இது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ், ஜீபா பிராண்டு. இந்த பிராண்டில் பாஸ்மதி ரைஸ் சூப்பராக இருக்குங்க. இது எங்கே கிடைக்கும்னா நம்ம இப்போ அரிசி மண்டி எல்லாம் இருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா, பெருசு பெருசாக அரிசி மண்டி, அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த ஜீபா பிராண்டு பாஸ்மதி ரைஸ் சூப்பராக இருக்குங்க. கிரெயின்ஸ் வந்து நல்லா நீட் நீட்டாக இருக்கும். எங்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதனால் வாங்கிட்டு வர சொல்லுங்கள். எடுத்து வச்சுமா. அதை இனி வந்து எல்லாம் பாத்திரம் தான் இருக்குங்க. இது வந்து சோடா மாவு, இங்கே இட்லி சோடா மாவு கிடைக்காது, பேக்கிங் பவுடர் தான் கிடைக்கும், இந்த சோடா மாவு கிடைக்காது. இது நான் ஏன் கேட்டேன்னா நான் இட்லி கலை போட மாட்டேன், நம்ம இந்த போண்டா பஜ்ஜி எல்லாம் போட்டோன்னா இந்த பேக்கிங் மா சோடா மாவு போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக பா நல்லா ஃபூனு ஊதி வரேன் இல்லையா சார், அதுக்காக இது ஒரு ரெண்டு காய் வந்து வந்துருக்காரு. ஓ இங்கே இருக்கு லாக்மி, இது வாங்கி ரெட்டு வரலன்னு நினச்சேங்க. பார்த்தீங்கன்னா லாக்மி ஐலைனரு. ஸோ இது நமக்கு அங்கே யூஸ் பண்ணி அது தாங்க நல்லா இருக்குது, நீங்கள் பிடிக்கல அதனால் ரெண்டு பாட்டிலாக வந்து வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ லாக்மி ஐலைனர் இது இதில் வச்சுருக்காரு போகிறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரடி சாமான்லாம் வீட்டில் நான் ஏற்கனவே நிறையா வாங்கி வச்சுருந்தேன். இந்த குவீசி நாட் இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிராண்டு, சிலிக்கான் கரடி வைக்கிறது எப்படின்னா இப்போ நம்ம சமையல் செய்கிறோம் இது வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு அங்கே நிற்கும், இதுக்குன்னு ஒரு பிளேட் எடுத்து வைக்கிறது அப்படி இல்லை, அந்த அது வந்து வீட்டில் இருந்துச்சு எத்தனை வர சொன்னால் அதை எத்தனை வந்துட்டது இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னக்குச்சி சாப்பாடு எடுக்கிற கரண்டி, குட்டி குட்டியாக ரெண்டு குழம்பு கரண்டி. பார்த்தீங்கன்னா கேக் பண்ணுறதுக்கான கேக் டின்ஸு ப்ரஷ்ஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கப் கேக்கு, இது வந்து கேக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு. அதோடு இது வந்து குட்டி மிக்ஸி ஜாரு, நம்ம இந்த வீடியோ இந்த நான் வீட்டில் வச்சுட்டு வந்தேன், வெயிட் அப்போ அதிகமாக இருந்துச்சு இப்போ எடுத்துகிட்டு வந்தார். மசாலா பவுடர்லாம் அடிச்சிக்கலாம் அந்த மிக்ஸி ஜாரு. அதோடு இந்த கரண்டி பிளேட்டு சாஸ்பேனு சாப்பாடு தட்டு ஒரு ரெண்டு மூணு பேஷனு இன்னும் வரும் ராகி மாவு, அதை இங்கே ஒன்று நூடுல்ஸ் பாக்கெட்டு அவ்வளோ சேர்க்கலாம், இதெல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்கேன். ஓ இது ஃபுல்லாகவே ரப்பர் பேண்ட்ஸ் இதுலேயும் போட்டு அமைச்சிருக்காங்க எங்கள் அத்தை, ஏன்னா நானும் என் பொண்ணு இருக்கேன் இல்லைங்களா நிறைய தேவைப்படும், அதனால் சூப்பராக வாங்கி வச்சு அமைச்சிருக்காங்க. இது சொல்லவே இல்லை எனக்கு, எனக்கே சர்ப்ரைஸ் தான், சூப்பராக இருக்குது. இது அமேசானில் வாங்கியிருக்காங்க போல இருக்குது, செம்மையாக இருக்குது, எனக்கு முடி முடிக்கு போட்டோன்னா சூப்பராக இருக்கும், கலர் கலராக இருக்குது, செம்மையாக இருக்குது. முடியலாம் இதோட நான் அப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு ட்ரையில் என்ன வச்சுருக்கேன்னு சொல்லுங்கள். போஜனரோட சாஸ்பேனு ஆக்சுவலாக இது இப்போ வாங்கலை, நான் செட்டாக வாங்கும் போது வந்துருந்தது, அதோட அந்த கடாயி நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா கடாயி ஃப்ரை பேன் வந்து, பட் ஆனால் இப்போ வந்து எடுத்துன்னு வர சொல்லிட்டேன், சூப்பராக இருக்குது. இனிமேல் தான் இது ஏதாவது சாப்பாடு உடைக்கிறது அப்படி போய் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு இது எல்லாம் கலர் மாறுதுங்க, கீழே போட்டு இப்படி இப்படி நகர்த்ததுனால அவ்வளோதான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ராகி மாவு பாக்கெட்டு. இது ஏன் ராகி மாவு இவ்வளோ வாங்கிட்டு வரோம்னா, நாங்கள் ராகி மாவில் தோசை நிறையா வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், என் ஹஸ்பண்ட் வந்து தோசை ராகி மாவில் சாப்பிட்றாரு, நல்லா வெயிட் குறையுதுங்க, ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். ராகி மாவில் தோசை எப்படி சூப்பராக ரவா தோசை மாதிரி செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மீல் மேக்கரு, இதில் வெள்ளம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜில்லெட்டில் இந்த ஷேவிங் ஜெல் ஷேவ் பண்ணுற அந்த பிளேடு இங்கேயும் சூப்பராக இருக்குங்க நம்ம ஊருடைய. இது ஏன் வாங்கிட்டு வந்தால் தெரியல, மேபி அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வரணுன்னு தெரியுது, இது நான் சொல்லலை. அதோட பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர், இதுவும் இங்கே ரொம்ப காஸ்ட்லி. நான் வந்து ஃபஸ்ட்டு கிராசரி காட்டிடுறேன், அதுக்கப்புறம் வந்து இதுவும் ரைஸ் மாவு முறுக்கு அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இது பொட்டுக்கடலை சட்னி பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன். இதுவும் ஒத்தல் தான் பேப்பரில் இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபேட் வந்து வாங்கியிருக்கேன், இது இந்த அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ட்ரைபேடும் அப்புறம் இதோட வந்து இந்த ஒரு செல்ஃபி ஸ்டிக்கு நம்ம குக்கிங்க்கு யூஸ் யூடியூப் சேனலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதனோட ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நான் ரிவீல் பண்ணலை இது. இது டேகெட்டோட செல்ஃபி ஸ்டிக்கு, இது ஒரு சூப்பரான ட்ரைபேட், அமேசானில் சீப்பாக வாங்கியிருக்கேன். பார்த்துக்கலாம் இதை அடுத்து நான் காட்டுறேன்.
பார்த்தீங்கன்னா ஒரு ஊதவத்தி சாமி கிட்ட இது பண்ணுறதுக்கு, கடுகு, வெந்தயம், சோம்பு, பட்டை பாக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேக்கெட் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் கிராசுக்கு தாங்க எடுப்போம் நிறையா. இது சோம்பு வெந்தயம் தான். அப்புறம் இந்த அடையாளம் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டு எடுத்து வந்துருக்காரு. இது வந்து பனானா சிப்ஸ் எல்லாம் நசுங்கிடுச்சு அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கடையில் சிப்ஸ் கடையில் உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் மிக்சரு, இது வந்து ரிப்பன் போக்கூடா அடையாளம் வந்து வாங்கிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சாதம் வடிக்கிறதுக்கு, பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வடிக்கட்டணும் இல்லையா, அதுக்காக இது வந்து எடுத்துன்னு வச்சுருந்தேன். அப்புறம் என்னோடய கேக் பண்ணுறதுக்காக ஃபிலிப்ஸோட ஹேண்ட் பீட்டர், அந்த கேக்கெல்லாம் எங்கள் அர்த்தர் லைக் பண்ண மாட்டேங்க. அதுக்கு கேக் தேவையான இந்த பைப்பிங் பேகு, இந்த ஒரு குக்கர் வாங்கியிருந்தேங்க, பட்டர்ஃப்ளைல 2 லிட்டர் குக்கரு அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். சரி நானும் இப்போ தான் பார்க்குறேன். பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சிப்ஸ் பாக்கெட்டு, இன்னொரு சோம்பு, இன்னொரு வெந்தயம், இதில் என்ன இருக்கு, இதில் ராகி, முழு ராகி இருக்குது, தோசை இட்லிக்காக அரைக்கிறதுக்காக எத்தனை சொன்னேன் என்ன இருக்குது. பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை குக்கர் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னேன். என்கிட்ட 3 லிட்டர் குக்கர் இருந்துச்சு, நான் 2 லிட்டர் கேட்டேன். ஸோ அதனால் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடய குக்கர் இது ஹேண்டில் நாம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் போல இருக்குது. இது வந்து விசிலு, அதோடய கார்டு எதோ கொடுத்துருக்காங்க. எனக்கு பட்டர்ஃப்ளை குக்கர்னால் பட்டர்ஃப்ளை தான் பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் சாண்ட்விஜ் பாட்டம் தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரு பாருங்கள், சாண்ட்விஜ் பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கும் வெயிட்டு. ஸோ அந்த பட்டாணி கொஞ்சம் வாங்கிட்டு வர சொன்னேன், அது எடுத்து வச்சுட்டு கொட்டிடுச்சு. ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வர சொன்னேன், அது அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கரண்டி, தோசை கரண்டி, இந்த குழம்பு எடுக்கிற கரண்டி, இது 2 வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ இவ்வளோ தாங்க எத்தனை வந்ததில்ல, இவ்வளோ தான் இருந்துச்சு. முடியலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொவிஷன் எது வேணாலும் கொண்டு வரலாம், இது எடுத்துன்னு வரக்கூடாது, இது எடுத்து ஒன்றுமே சொல்ல மாட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா சொரா மீன் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தேன், அது நான் நேற்றுக்கே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் எடுக்கிறேன், நேற்றுக்கு அது நைட்டாக எடுத்து ஃப்ரீஸரில் வச்சுட்டேன், எனக்கு எட்டு போயிடுங்க சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் எது வேணாலும் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எண்ணெய் வந்து வெளியே வராமல் வரணும், எடுத்துன்னு வரணும். எண்ணெய் வந்தால் கூட அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, அது இந்த ட்ராலிக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ட்ராலி விட்டு வெளியே வர்றதுனால நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவாங்க வர சொல்லி. அதனால் நீங்கள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வெள்ளி சாமான் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், கோல்டு கூட செயின் இல்லை கம்மல் அந்த மாதிரினா பர்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை எடுத்துன்னு வந்தால் அதை எடுத்துன்னு வரக்கூடாது, ஒன்றுமே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் முளகாய்த்தீர்லேருந்து புளி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 கிலோ புளி எடுத்துன்னு வந்தோம் ஊர்லேருந்து, சூப்பராக எங்கள் அம்மா வந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க, நல்லா இருக்கும் புளி. அந்த புளி நேற்றுக்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், கலர் சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றது. இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து, ஸோ உங்களுக்கு இதில் அவ்வளோதான். நான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே கொண்டு வரலாம், இது கொண்டு வரலாம், அது கொண்டு வரக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முடிஞ்சால் நீங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் துணியை விட இந்த மாதிரி கிராசரி நிறையா வாங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு சிலது இங்கே அங்கே தான் கொடுப்பீங்க, பிடிக்காது. நான் ரைஸ் அடான்னு இந்த வீடியோவில் சொன்னேன். ரைஸ் அடைன்னா இது வந்து இந்த பாயசம் செய்வாங்க போல், அந்த ரைஸ் அடை இந்த மலையாள அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா பால் பாயசம் செய்வாங்க, அந்த பாயசம் செய்கிறதுக்காக இது வந்து பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ட்ரை பண்ணலான்ட்டு. இதனோட ரெசிபி கூட உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் இது பண்ணும்போது அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ திருப்பியும் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் என்னென்ன எடுத்துன்னு வந்திருக்கேன் அப்படின்றது பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் எனக்கு வந்து 43 கிலோ மொத்தம் ட்ராலி எல்லாம் சேர்த்து கிராசரி மட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வரும்போது இந்த ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸும் இந்த காரம் முறுக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ ஏன்னா தெரியல இங்கே கிடைக்காது, அப்படி கிடச்ச உடனே சாப்பிடணும் போலவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பார்த்தா யாராவது சும்மா இருப்பாங்க, வந்த அப்போவே ட்ராலி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு கட கடன்னு பட்டாணி இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஸோ இதை எந்திரிச்சு போய் எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்துன்னு வந்தேன். பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு இதுலேருந்து ஒரு டவுட் வரும் இல்லையா, இது எத்தனோடமா அதே எத்தனோட கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாம், இந்த ட்ரைபாட் ரெவியூ பார்க்கலாம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.